அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிலிக் பேனல் போட்டு, கஸ்டமர் வந்து பச்சை கலர் லைட் கேட்கறதுனால ஃபுல் கிரீன் கலர் லைட் போட்டிருக்கோம். முன்னாடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டோட்டல் மாஸ்டர் வால்யூம், இது வந்து சப்வூஃபர், சென்ட்ரு, சரவுண்டு, பேஸு, ட்ரிபிள், ப்ரிண்ட்டு. ப்ரிண்ட்டுக்கான பேஸ் ட்ரிபிள், இது வந்து சப்வூஃபரு, சென்ட்ரும் சரவுண்டு கொடுத்துருக்கேன். இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, டோட்டல் ஆன் ஆஃபு. இது வந்து யூஎஸ்பி, இது வந்து டிடிஹெச்ன்ற இடத்துல வந்து நம்ம டிவியுடைய இன்புட் கொடுத்துக்கலாம், டிவிடின்ற இடத்துல டிவிடியுடைய இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ யூஎஸ்பி ஆன் பண்ணால் இது ஆன் ஆகிடும். இதில் ப்ளூடூத் மோடு, ஆக்ஸ் மோடு எல்லாமே இதில் வந்துடும். அப்படியே வந்து பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.1 இன்புட்ஸு. இது வந்து டூ சேனல் வந்து டிவிடி, டிவிடின்றதில் சிடின்னு டிவி ஆக்ஸின் கொடுத்துக்கலாம். ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு, இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, இது வந்து பேக் லெஃப்ட் ரைட்டு, சப்பு சென்ட்ரு. ஒரு மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். பீஸ் வந்து நான் யூஸ் பண்ணலை. அதேமாரி இது வந்து நான் டம்மியாக தான் விட்டுருக்கேன். கஸ்டமர் வந்து டிவிடி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இடம் ஃபில் பண்ணுன்றதுக்காக இதை போட்டு வச்சுருக்கேன். நம்ம இது தான் அதிகமாக யூஸ் பண்ண, டிவிக்கு தான் யூஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க, அதனால் இது மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போது உள்ள இன்டீரியல் என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியல்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்ஸு, 24/24 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12/12 2 ஆம்ஸும் 0/12 2 ஆம்ஸும். இது வந்து ஃபுல் ஹெச்டி, இது வந்து குவாலிட்டி. குவாலிட்டின்னு என்ன புது கம்பெனி நினைக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை பண்ணி கொடுக்குறாரு, நல்லாயிருக்கு. அடுத்து டயோடு பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் டயோடு வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் வந்து 50 வோல்ட்டு 10000 mAh ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து யூஎஸ்பி செக்ஷனுக்காக ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 0/12 செக்ஷனுக்காக இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து 12/12 நான் வந்து யூஸ் பண்ணல, டம்மியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா ஸ்பீக்கர் ப்ரொஜெக்ஷன் போர்டு வைக்கும்போது அது தேவைப்படும், அது இதுக்கு தேவைப்படலை, அதனால் நான் வைக்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி லைட்டுக்காக 12 வோல்ட் செக்ஷனுக்காக ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ராலாஜிக்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் 5.1 ப்ராலாஜிக், இது வந்து எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டால் கம்பெனியோட ப்ராலாஜிக். நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு சவுண்டு கம்மியாக இருந்தாலும் எஃபெக்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பவர் ஆம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2050, இது வந்து டிக்டாக் செல்வராஜ் அப்படின்றவருடைய போர்டு. நல்லாயிருக்கு எல்லாமே. 2050 ஐசி வந்து 5 சேனலுக்கும். சப்புக்கு வந்து சக்தியுடைய 2 MOSFET யூஸ் பண்ணேன், அதாவது 5200/1943 அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு வந்து 10 இன்ச் வரைக்கும் லோட் பண்ணலாம். இது வந்து ஹீட் ஆகுன்றதுக்காக, ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாஸ்டர் வால்யூமு, கண்ட்ரோல்ஸு. இது பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் உடைய சப்பு ஃப்ரீ, அவுட்டு சப்பு வேணுன்றது, பேஸ் வேணுன்றதுக்கு. இந்த கிறிஸ்டால் போர்டை பொறுத்த வரைக்கும் சப்பு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அது வந்து போதுமான அளவுக்கு கஸ்டமர் இல்லைன்றதுனால இந்த போர்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து வர சப்பு அவுட் எடுத்து இதில் கொடுத்து, இதிலிருந்து அவுட் எடுத்து நான் சப்பு கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு, சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கெயின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நம்மளுக்கு சாஃப்டாக வேணும்னு வச்சுக்கலாம், இல்லை லாங் பேஸ் வேணும், இன்டோர் பேஸ் எப்படி வேணாலும் நம்ம இந்த கைன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்டபிள் ஆகி அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து வேறு எதுவும் சொல்லிக்கிறது இல்லை, ஏதோ ஒயரிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபேஸ்புக் லிங்கில் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நான்
அதில் ஒவ்வொன்றா நான் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்ப் பண்ணணும் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா இது பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். இந்த 2050 வந்து இப்போ சேனலுக்கு வந்து 30-32 வாட்ஸ் அவுட் புட் கிடைக்கும். இது வந்து 100 வாட்ஸ் சப்புக்கு. இந்த போர்டு இதுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெயின் கம்மியாக தான் கிடைக்குது. கஸ்டமர் இது கிறிஸ்டல் தான் வேணுன்றதுனால இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். வேறு எந்த போர்டு இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னா வசந்த் வந்து போர்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்து நான் வசந்த் போர்டு வச்சு யூஸ் பண்ணி அது ஆம்ப் நான் ரெடி பண்ணுறேன், அது உங்களுக்கு போடுறேன். இந்த ஆம்பில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்தமாரி ஆம்ப் வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த போர்டு இல்லை இந்த மெட்டீரியல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி எஃபெக்ட் எப்படி இருந்தால் அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்து போக வீடியோவில் எப்போவுமே நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சுட்டு இது யூஸ் பண்ணிக்கிறோம் இது யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்கிறது பதிலாக ஒரு போர்டு வந்து எப்படி என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம எப்படி வோல்டேஜ் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற வீடியோவெல்லாம் நான் அடுத்து போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லோரும் சொல்கிற மாரி இதை யூஸ் பண்ணோம் அது யூஸ் பண்ணோம், அது எல்லோரும் யூஸ் பண்ணுறதான புதுசாக எதனா ஒரு வீடியோ போடு அப்படின்னு கேட்கறதுனால இனிமேல் நான் அதுமாரி பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ஆடியோ டெஸ்ட் வந்து ஃபேஸ்புக் லிங்கில் போயிட்டு பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை வேறு எதனா இதனை பற்றி ஐடியா ஃபீட்பேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.